கிழக்கு பிராந்திய கடலோர பகுதிகளில் பாதுகாப்பை பலப்படுத்தும் வகையில் ராஜ்கமல் உட்பட 7 கப்பல்கள் அந்தமான் நிக்கோபார் தீவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. சென்னை துறைமுகத்தில் செய்தியாளரிடம் பேசிய கடற்படை டிஐஜி தல்ஹா, தீவிரவாதிகள் ஊடுருவலை தடுக்கும் வகையில் கடல் பகுதியில் 21 புதிய பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தமிழகத்தில் காரைக்கால், மண்டபம், தூத்துக்குடி மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களில் புதிய பாதுகாப்பு மையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தற்போது அந்தமான் தீவிற்கு அனுப்பப்படும் கப்பல்கள் தீவிர கண்காணிப்பு ஈடுபடும் என கடற்கரை டிஐஜி தல்ஹா குறிப்பிட்டுள்ளார். Coast Guard is regularly maintaining the surveillance, and in case of all these int reports, we have been regularly monitoring this and maintaining our surveillance efforts all along the Indian coast. In addition to the Tamil Nadu and Andhra, which this region is looking after. முன்னதாக சென்னை துறைமுகத்தில் கடலோர காவல்படை ரோந்து கப்பல்களை வழி அனுப்பும் நிகழ்ச்சி பேண்ட் வாத்தியங்கள் முழங்க நடைபெற்றது.